ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வேர்க்கடலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம என்ன கத்திரிக்காய்னாவே நம்ம தேங்காய் இல்லை தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்குறோம் வேர்க்கடலையை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுயல் இருக்குதுங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் எடுத்துருக்குறேன் எந்த கத்திரிக்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வேர்க்கடலை வந்து நான் வறுக்காத எடுத்து வச்சுருந்தேன் அதனால் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் இப்போது இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி மறுபடியும் எண்ணெய் கத்திரிக்கானா இது போல் தான் கேட்பாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்திச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் தக்காளி தான் இதுக்கு புளிப்பு இப்போது வேர்க்கடலையே இது போல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்குறேன் இதில் நம்ம மசாலாலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன் உங்கள் கிட்டே ப்யூர் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு கருகிடாமல் இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முனையில் இருக்கிறது மட்டும் தான் கட் பண்ணிக்கிறேன் அந்த தோலோட நம்ம அப்படியே சமைச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் க்ரீன் கத்திரிக்காய் இருக்குல்ல அதில் கூட செய்யலாம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ நம்ம நல்லா இந்த கத்திரிக்காவில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது நல்லா கத்திரிக்காய் அவ்வளோ நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம் இது போல எல்லா இடத்துலையும் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிடலாம் நம்ம எல்லா கத்திரிக்காயும் இதே போல் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம எல்லா கத்திரிக்காய்லையும் இது போல் நல்லா ஃபில் பண்ணியாச்சு மசாலா இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் கத்திரிக்காய்னாவே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கணும் நான் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நல்லா நமக்கு பொறிஞ்சு வரட்டும் ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பின்னாடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நல்லா பொடிசா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் வதக்கி விட்டுருங்க நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சோம் நல்லா பொடிசாக அதுவும் சேர்த்துட்டு நல்லா இது கூட சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேர்க்கடலையில் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சூப்பராக நமக்கு தக்காளி சாஃப்டாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டப் பண்ணி வச்சிருந்தாலும் கத்திரிக்காய் மசாலா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா எண்ணெயில் இது ஒரு மூணு டூ நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா நமக்கு கருகி வாசனை வந்துடும் நமக்கு வேர்க்கடலை கத்திரிக்காய் எல்லாமே ஸ்ட்ரென்த்து நம்ம இது போல் ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு வீட்டில் அசுத்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இப்போ கொஞ்சமாக வதங்கிடுச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காகவே வேணும் அதனால் நான் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாக நமக்கு கத்திரிக்காய் வேகம் இடையில் போல் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இல்லைனா நமக்கு அடிப்பிடிச்சிடும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நான் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு குக் ஆகட்டும் சூப்பராக நமக்கு நல்லா மேலே எண்ணெய் வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான பக்கமும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலியே போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான வாசனையோடு ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்க சாப்பிடணுன்னு தோணுது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் சுட சுட சாத துடைப்பை சாப்பிட போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினியும் அழுத்தி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்